हेलो फ्रेंड्स वेलकम टू लुक्षिका समेल इनकी नम्बर वीडियो इनिप्पु पणियारम एप्पडी पाकलाम इदु वंदु मॉर्निंग ब्रेकफास्ट रेसिपियावुम सेंजु कुडुक्कलांग इल्लना ईवनिंग स्नैक्स रेसिपियावुम सेंजु तरलाम कुळंदैंग रोम्ब विरुम्बी सापिडुवांग टेस्ट सूपरा इरुक्कुम वीडियोवा स्किप पण्णाम पारुंग ना मावु अरैक्किरदु अरिसि अळवु एव्वलो एडुक्किरदुल्ला ना सोल्रेन वांग फर्स्ट तेवैयान इनग्रीडियंट्स एन्नेन्नु पार्त्तलाम பச்சரிசி புழுங்குல் அரிசி வெந்தயம் உளுந்த பருப்பு வெல்லம் ஏலக்காய் உப்பு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரிசியோட அளவு எவ்வளோ எடுக்கணும்ன்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிறேங்க இது வந்து அரை கிலோங்க ரெண்டு அரிசி சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் புளுங்குல அரிசி எடுத்துக்கறேன் அதுவும் அரை கிலோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் கூடவே 100 கிராம் உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கேன் இப்போ இத தண்ணி ஊத்தி ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு அவர் நல்லா அரிசியை ஊற விட்டுறலாங்க ஊர்ன பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்தறலாம் இப்போ பாருங்க ஒரு அவர் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இதுக்கு மேல ஊறணும்ன்ற அவசியம் இல்லைங்க இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிட்டு வந்தறலாம் நான் வந்து 1 கிலோ எடுத்ததால கிரைண்டர்ல அரைச்சிக்கறேங்க நீங்க கம்மியா எடுத்தீங்கனா மிக்ஸில கூட அரைச்சுக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க அரைக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா திக்கா மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தறலாம் பாருங்க இந்த மாதிரி தண்ணி நிறைய ஊத்தாதீங்க ரொம்ப சாஃப்ட்டா அரைக்கணும்ட்டு இல்ல கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்தறலாம் பாருங்க இந்த மாதிரி இப்போ மாவு அரைப்பட்டுடுச்சு நம்ம எடுத்துறலாம் இப்போ நான் எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி கொரகொரப்பா எடுத்துட்டு வந்தறலாம் பனியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இத கரைச்சு வெச்சிரலாம் அதுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு மாவை நல்லா கரைச்சிரலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஒரு 2 அவர் நம்ம மாவை அப்படியே ஊற விட்டுறலாங்க 2 அவர் கழிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி 2 அவர் ஊற விட்டுறலாம் இப்போ 2 அவர் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் நேரா ஊற விடணும்ன்ற அவசியம் இல்லைங்க 2 அவர் ஊற விட்டா போதும் பாருங்க மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இத தனியா எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ நம்ம வெல்லம் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கங்க நம்ம எடுத்த அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் கரெக்ட்டா இருக்கும் அப்படி நீங்க எவ்வளவு அரிசி எடுக்கறீங்களோ அதல பாதி வெல்லம் எடுத்துக்கோங்க இதுதான் அளவு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதல இந்த 1/2 கிலோ வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதல ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க இது வந்து கரெக்ட்டா 100 ml வரும் இப்போ ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் मिक्स பண்ணிட்டு இதுல ஒரு 10 போல ஏலக்காவை இந்த மாதிரி நுணுக்கி வெச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு வெல்லம் கரஞ்சா போடுங்க பாகு பதல அதுக்கு தேவை இல்ல வெல்லத்துல தூசி துரும்பு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ ஃபில்டர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெல்லம் சிரப்பை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க फर्स्ट ना கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும்ங்க ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது இப்போ நான் மிச்ச இருக்கிற சிரப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க மிச்ச இருக்கிற சிரப்பையும் ஆட் பண்ணிட்டேன் எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாருங்க எப்பயுமே வெல்லம் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம்
அதே மாதிரி தண்ணி அளவு கம்மியா வைங்க நான் சொன்ன அளவு வைங்க கரெக்ட்டா இருக்கும் இல்லனா மாவு ரொம்ப தண்ணி ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ பனியார மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத தனியா எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ நம்ம பனியாரம் செய்ய ஆரம்பிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பனியாரம் பாத்திரம் எடுத்து வெச்சிரலாம் இப்போ இதில நெய் இல்லனா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்றேங்க இப்போ இதில மாவு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு குழியிலயே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வெச்சிடுங்க நல்லா குக்க ஆயி வரட்டும் ரெண்டு சைடுமே நல்ல பிரவுன் கலர்ல ஆகணும்ங்க இப்போ பாருங்க ஒரு சைடு நல்ல பிரவுன் கலர்ல ஆகி இருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வெச்சி செய்யுங்க அப்பதான் உள்ளல நல்லா வெந்து வரும்ங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இப்போ திருப்பி போட்டாச்சு இப்போ ரெண்டு சைடுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆனானே நம்ம எடுத்துறலாம் இப்போ பாருங்க ரெண்டு சைடுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இருக்கு நல்லா வெந்திருச்சா பாக்க இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கனா நமக்கு ஒட்டாம வரணும் பாருங்க மாவு ஒட்டல அவ்ளோதாங்க நம்ம ஸ்வீட் பனியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நான் சொன்ன மாதிரியே அளவுல செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா வரும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு கீழ கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லிப்சிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you thanks for watching